ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு சிம்பிள் மேக்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டுவெல்த் மேக்ஸ் பயிற்சி ஐந்து புள்ளி ஒன்றில் உள்ள பதினோராவது கணக்கு பார்க்கலாம் பின்வரும் வட்டங்களுக்கு மையத்தையும் ஆரத்தையும் காண்கன்னு கேட்டிருக்காங்க ஓகேவாம்மா இப்போ இதில் நான்கு கணக்குகள் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு கணக்குலையும் உள்ள வட்டத்தையும் அதனுடைய மையத்தையும் அதனுடைய ஆரத்தையும் நம்ம இணைச்சிய போகிறோம் கண்டுபிடிக்கப்படுறோம் ஓகேவா தீர்வுன்னு போட்டுட்டு ஃபஸ்ட்டு முதல் கணக்கு எடுத்து எழுதிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ரெண்டு த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் ஜீரோன்னு இருக்குது ஓகேவாமா இது வந்து ஒரு வட்டத்தினுடைய சமன்பாடு இப்போ இது வந்து இதனுடைய பொதுவான சமன்பாடு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஓகேவா வட்டத்தின் சமன்பாடு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா x மைனஸ் ஹைச் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் கே த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் ஓகேவாம்மா இதுதான் என்னது அப்படின்னா அந்த வட்டத்தினுடைய சமன்பாடு ஓகேவா இப்போ இங்கே நமக்கு கொடுத்துருக்குற சமன்பாடு வந்து இந்த வடிவத்தில் கொடுத்துருக்காங்க ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கேர் அப்போது எக்ஸ் மைனஸ் ஹெச் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் கே த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் இப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லிடலாம் இந்த சமன்பாடு நம்ம எப்படி எழுதிக்கலாம் எக்ஸ் மைனஸ் ஹச் அப்படின்னா ஹைச் வந்து இதுலேருந்து என்னது நமக்கு எதுவுமே இல்லை ஸோ ஜீரோ அடுத்தால ஒய் மைனஸ் கே அப்படின்னா இதில் மைனஸ் மைனஸ் இந்த ப்ளஸ்ஸை வந்து ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணுவோம் மைனஸ் இன்று மைனஸ் ஓகேவாமா அப்போ நான் இந்த ஃபஸ்ட்டு சமன் பாடம் நான் இந்த வடிவத்தில் எழுதுறேன் பாருங்கள் இந்த வடிவத்தில் எழுதும்போது இப்போ எக்ஸ் மைனஸ் ஹெச்ன்னு இருக்கணும் அங்கே வந்து நமக்கு எதுவுமே இல்லை ஸோ சீரோ த ஹோல் ஸ்கேர் அடுத்தால ப்ளஸ் ஒய் மைனஸ் இந்த ப்ளஸ்ஸை வந்து நான் ரெண்டாக பிரிக்கிறேன் மைனஸ் ஆஃப் மைனஸ் அப்போ பெருக்கும் போது மைனஸ் மைனஸோ ப்ளஸ்ஸுன்னு வந்துடும் ஸோ என்ன வந்துடும் மைனஸ் கே அப்போ மைனஸ் ரெண்டு த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு சீரோ ஸ்கொயர் இப்போ இந்த ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா இதுலேருந்து இருந்து நம்ம என்ன எழுதிடலாம் மையமும் ஆரமோ எழுதிடலாம் மையம் அப்படிங்கிறது என்னென்னா ஹெச் கமா கே ஓகேவாமா ஹெச் கமா கே அப்போ நமக்கு என்ன பா புள்ளி கிடைக்கும் பாருங்க ஹெச் இருக்கிற இடத்துல ஜீரோ இருக்குது கே இருக்கிற இடத்துல மைனஸ் ரெண்டு இருக்குது அப்போ மையம் வந்து ஜீரோக்கம்மா மைனஸ் ரெண்டு ஓகேவாமா நெக்ஸ்ட் ஆரம் ஆரம்ங்கிறது என்னது ஆர் அது வந்து ஈக்குவலுக்கு அந்த சைடு இருக்கிறது அது வந்து நமக்கு எப்படி இருக்குது ஜீரோன்னு தான் இருக்குது அப்போ ஆர் வந்து ஜீரோ ஓகேவா ஃபஸ்ட்டு சம்க்கு நம்ம கண்டுபிடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு ரெண்டா ரெண்டாவது சம் எழுதிக்கிறேன் ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் எக்ஸ் மைனஸ் நான்கு ஒய் ப்ளஸ் நான்கு ஈக்குவல் டு ஜீரோ இப்போ இந்த இதுவும் ஒரு வட்டத்தினுடைய சமன்பாடு தான் இந்த சமன்பாட்டினுடைய ஃபார்ம்லாம் வந்து எப்படி இருக்கும் பாருங்கள் அதாவது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஜி எக்ஸ் ப்ளஸ் டூ எஃப் ஒய் ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ ஓகேவாம்மா இப்போ இதில் நம்ம டூ ஜிங்கிறது என்னது அதை ஜி எஃப் சிங்கிறத கண்டுபிடிப்போம் ஃபஸ்ட்டு ஓகேவா இப்போ இந்த ரெண்டு சமன்பாட்டையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது பாருங்கள் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இங்கே ஒய் இங்கே வந்து நமக்கு எக்ஸின் கெழு வந்து நமக்கு இங்கே ரெண்டு ஜி இருக்குது அங்கே என்ன இருக்குது ஆறு இருக்குது அப்போ ரெண்டு ஜிங்கிறது ஆறுக்கு சமமானது ஓகேவா அதே போல் பாருங்கள் அடுத்தது பாருங்கள் ரெண்டு ஒய்யின் கெளு இங்கே வந்து ரெண்டு எஃப் இருக்குது அது வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்குது மைனஸ் நான்குக்கு ஈக்குவலா இருக்குது ஓகேவா அதே போல மாறிலி உறுப்பு அதாவது சி அப்படிங்கிறது வந்து நான்கு ஓகேவாமா எல்லா வேல்யூவும் கண்டுபிடிக்கிறோம் இப்போ இதுல இருந்து நம்ம ஜி கண்டுபிடிச்சிடலாம் ஜி ஈக்வல் டு ஆறு பை ரெண்டு ஒரு ரெண்டு ரெண்டு மூவி ரெண்டு ஆறு அப்போ ஜியோட வேல்யூ நமக்கு என்ன வருது மூணுன்னு கிடைக்குது ஓகேவாமா நெக்ஸ்ட்டு அதே போல் எஃப் எஃப் ஈக்வல் டு மைனஸ் நான்கு பை ரெண்டு ஒரு ரெண்டு 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 நான்கு அப்போ எஃப் ஈக்குவல் நமக்கு என்ன கிடைக்குது மைனஸ் ரெண்டுன்னு கிடைக்குது அதே போல் சியோட வேல்யூ நம்ம எழுஞ்சாச்சு கண்டுபிடிச்சாச்சு ஜி எஃப் சி எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு ஓகேவா இப்போ நம்ம மையமும் ஆரமும் கண்டுபிடிச்சிடலாம் மையம் அப்படிங்கிறது வந்து அதுக்கு ஃபார்ம்லாம் என்ன அப்படின்னா மைனஸ் ஜி கமா மைனஸ் எஃப் ஓகேவாமா அப்போ ஈக்குவல் கண்டுபிடிச்ச வேல்யூ எழுதிடலாம் மைனஸ் ஜிங்கிறது மூணு மைனஸ் எஃப்ங்கிறது மைனஸ் ரெண்டு அப்போ மைனஸ் மைனஸ் நமக்கு என்னவாயிரும் ப்ளஸ் ரெண்டுன்னு கிடச்சிரும் இதுதான் மையம் ஓகேவா நெக்ஸ்ட் ஆரம் கண்டுபிடிக்கணும் ஆரம் கண்டுபிடிக்க ஆருக்கு வந்து நமக்கு ஃபார்ம்லாம் இருக்குது ஓகேவாமா இப்போ இது வந்து வேற ஒரு வடிவத்தில் இருக்குது நம்ம இந்த வடிவத்தில் இருந்தால் ஈக்குவலுக்கு அடுத்தால் இருக்கிறது தான் ஆரம் இப்போ இங்கே வந்து ஆரம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்ம்லாம் என்ன அப்படின்னா R equal to root of G square plus F square minus C. இதான் அதனுடைய ஃபார்முலா Okay, வா. நம்ம so value வெல்லா apply பண்ணலாம். G square. G நமக்கு என்னது? 3. அப்போ, 3 square plus F இங்கரது minus 2 whole square minus C. C இங்கரது 4. Okay, வாமா. Next, மூணு ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன வரும் ஒன்பது அடுத்தால மைனஸை ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ் ஆயிரும் ரெண்டை ஸ்கொயர் பண்ணால் நான்கு அடுத்தால மைனஸ் நான்கு ஓகேவாமா ப்ளஸ் நான்கு மைனஸ் நான்கு நமக்கு என்ன செஞ்சிடும் கேன்சல் ஆயிரும் அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் ஈக்குவல் டு ரூட் ஒன்பதுன்னு கிடைக்கும் ரூட் ஒன்பது நம்ம எப்படி எழுதிடலாம் மூன்றுன்னு எழுதிடலாம் மூணு மூணு ஒன்பது ஓகேவா அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன கிடைச்சிருச்சு ஆறம் ஆறு வந்து ஈக்குவல் டு மூன்று அழகுகள்னு கிடைச்சிருச்சி ஓகேவாமா ஆறு ஈக்குவல் டு மூன்று ஓகேவா இப்போ ரெண்டாவது சம்க்கும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு என்னமோ என்ன கண்டுபிடிக்கணும் அடுத்து மூணாவது சம் கொடுத்துருக்காங்க அதை எழுதிக்கலாம் இப்போது மூணாவது சம் வந்து எழுதியாச்சு இப்போ இதுவும் நமக்கு ஏற்கனவே க ரெண்டாவது சம் கண்டுபிடிச்சா அதே வடிவத்தில் தான் இருக்குது ஸோ நம்ம அந்த வட்டத்தினுடைய சமன்பாடினுடைய அந்த ஃபார்ம்லாவை நம்ம எழுதிக்கலாம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு ஜிஎக்ஸ் ப்ளஸ் ரெண்டு எஃப் ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ ஓகேவா இப்போ இதுல இருந்து நம்ம எக்ஸின் கெளு இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது ஒய் ஸ்கொயர் கரெக்டாக இருக்குது அப்போ இதுலருந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் ரெண்டு ஜி அப்படிங்கிறது வந்து எக்ஸின் கெழு ஓகேவா அப்போ இங்கே என்ன வரும் மைனஸ் ஒன்று அதே போல் ரெண்டு எஃப் ரெண்டு எஃப் அப்படிங்கிறது வந்து எதனுடைய கெழு ஒய்யின் கெழு ரெண்டு அடுத்தால இதுலேருந்து சி ஈக்குவல் டு மைனஸ் மூணு ஓகேவா இப்போ ஜி கண்டுபிடிங்க ஜி ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று பை ரெண்டுன்னு கிடைக்குது ஓகேவாமா அடுத்தால எஃப் ஈக்குவல்

ஏற்கனவே நமக்கு வந்து சி வந்து மைனஸ் மூணுன்னு இருக்குது ஓகேவா அதை எழுதியாச்சு நெக்ஸ்ட்டு ஈக்வல் டு ரூட் ஆஃப் மைனஸ் ஒன் பை டூவை நம்ம ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும் ஒன் பை ஃபோர்னு கிடைக்கும் ப்ளஸ் ஒன்று மைனஸ் மைனஸும் ப்ளஸ் ஆயிரும் ப்ளஸ் மூணு ஓகேவா ஈக்வல் டு ரூட் ஆஃப் ஒன் பை ஃபோர் ஓகேவாம்மா ஒன் பை ஃபோர் ப்ளஸ் நான்குன்னு இருக்குது இப்போ இந்த ரெண்டுக்கும் நம்ம மீச்சம் எடுக்கிறோம் மீச்சம் எடுத்தால் நமக்கு என்ன வரும் பாருங்கள் ரூட் ஆஃப் நான்கு நான் மீச்சம் எடுக்கிறேன் ஏற்கனவே இங்கே நாலு இருக்கிறதுனால அந்த ஒன்று அப்படியே போட்டுக்கலாம் அடுத்தால ப்ளஸ் இந்த நாலு இங்கே வந்து ஒன்று இருக்குது ஸோ இதை கொண்டு பெருக்கும் போது நாலு நான்கு பதினாறு ஓகேவா அப்போ நம்ம வெட்டு கொடுக்கும்போது நம்ம வெட்டு கொடுக்க முடியாது இதை கூட்ட தான் செய்ய போகிறோம் ரூட் ஆஃப் பதினாறு ஒன்று பதினேழு பை நான்கு ஓகேவாம்மா இப்போ இந்த நான்குக்கு நம்ம என்ன செஞ்சிடலாம் ரெண்டை வந்து வெளியில் எடுத்துடலாம் இரு ரெண்டு நான்கு ஓகேவா அப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் பாருங்கள் ரூட் பதினேழு பை ரெண்டு ஓகேவாம்மா ரெண்டு அழகு கிடைக்குதுகள் ஓகேவா ஆரம் வந்து என்ன செஞ்சாச்சு கண்டுபிடிச்சாச்சு இப்போ பதினேழு நம்ம வெளியில் எடுக்க முடியாது அதனால தான் ரூட் பதினேழு அப்படியே இருக்குது ஓகேவாம்மா இப்போ நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக உள்ள அந்த ஃபோர்த்து சம் கண்டுபிடிக்கலாம் ஃபோர்த்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஆறு எக்ஸ் ப்ளஸ் நான்கு ஒய் ப்ளஸ் ரெண்டு ஈக்குவல் டு ஜீரோ ஓகேவாம்மா இப்போ இதில் வந்து நமக்கு எல்லா கணக்குமே நமக்கு எக்ஸு ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர்னு தான் இருந்தது ஆனால் இதில் வந்து நமக்கு எப்படி இருக்குன்னா ரெண்டு எக்ஸு ஸ்கொயர் ரெண்டு ஒய் ஸ்கொயர்னு இருக்குது ஸோ நான் என்ன செய்ய போகிறேன் எல்லாத்தையுமே நான் ரெண்டால் வகுக்க போகிறேன் ஓகேவா வகுத்தா நமக்கு என்ன வரும் பாருங்கள் இந்த இதில் ரெண்டு வகுத்தாணைக்கு நமக்கு வெறுமான எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கும் இங்கே ரெண்டு வகுத்தாணைக்கு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் கிடைக்கும் இதில் நம்ம ரெண்டாவில் வகுத்தா ஒரு ரெண்டு ரெண்டு மூவி ரெண்டு ஆறு அப்போ மைனஸ் மூணு எக்ஸ் கிடைக்கும் இதில் ரெண்டாவில் வகுத்தோன்னா இருிரெண்டு நான்கு ப்ளஸ் ரெண்டு 2y கிடைக்கும் இதையும் ரெண்டால வகுத்தோம்னா கேன்சல் ஆகி ஒன்றுன்னு கிடைக்கும் ஈக்குவல் டு ஜீரோ ஓகேவா இப்போ நமக்கு அந்த வட்டத்தினுடைய சமன்பாடு அந்த ஃபார்ம்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு ஜிஎக்ஸ் ப்ளஸ் ரெண்டு எஃப்ஒய் ப்ளஸ் சி ஜீரோ ஓகேவா இப்போ நம்ம இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா எக்ஸின் கெழு வந்து இங்கே என்ன இருக்குது ரெண்டு ஜீன் இருக்குது ஈக்குவல்ட்டு இங்கே வந்து எக்ஸின் கேளு மைனஸ் மூணுன்னு இருக்குது ஓகேவாம்மா அதே போல் அடுத்தது ரெண்டு எஃப் ரெண்டு எஃப்ங்கிறது ஒய்யின் கெழு அங்கே ஒய்யன் கெழு ரெண்டு இருக்குது அடுத்தால சி சிங்கிறது வந்து மாறிலி உறுப்பு ஒன்று இப்போ இதில் இருந்து நம்ம வேல்யூவெலாம் கண்டுபிடிக்கலாம் ஜி அப்படிங்கிறது வந்து என்ன இருக்குது அப்படின்னா இங்கே மைனஸ் மூணு இங்கே ரெண்டு வெட்டு கொடுக்க முடியாது ஸோ இதுதான் நமக்கு ஜியோட வேல்யூ அடுத்தால எஃப்ங்கிறது வந்து ரெண்டு பை ரெண்டு வெட்டு கொடுத்தா நமக்கு என்ன கிடச்சிரும் எஃப் ஈக்குவல் டு ஒன்றுன்னு கிடச்சிரும் சியும் நமக்கு ஒன்றுன்னு கிடச்சிருச்சு ஓகேவா இப்போ இதில் வந்து நம்ம மையம் கண்டுபிடிச்சிடலாம் மையம் வந்து ஃபார்ம்லா இருக்குது மைனஸ் ஜி கமா மைனஸ் எஃப் ஓகேவா அப்போ ஈக்வல்டு மைனஸ் ஜிங்கிறது வந்து மைனஸ் மூணு பை ரெண்டு அப்போ நமக்கு மைனஸ் மைனஸும் ப்ளஸ் ஆயிரும் மூணு பை ரெண்டு கமா மைனஸ் எஃப் மைனஸ் எஃப்ங்கிறது வந்து ஒன்று அப்போ நமக்கு மையம் வந்து என்னது த்ரீ பை டூ கமா மைனஸ் ஒன்று என்னமோ ஆரம் கண்டுபிடிக்கலாம் ஆரத்துக்கு இதே ஃபார்ம்லாவை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஆர் ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஜி ஸ்கொயர் ப்ளஸ் எஃப் ஸ்கொயர் மைனஸ் சி தான் ஃபார்ம்லா ஓகேவாம்மா அப்போ ஈக்குவல் டு ரூட் ஆஃப் நமக்கு தெரிஞ்ச வேல்யூவெல்லாம் அப்ளை பண்ணலாம் ஜி அப்படிங்கிறது என்னது மூணு பை ரெண்டு ஓகேவாம்மா அப்போ நம்ம எழுதிடலாம் மூணு பை ரெண்டு தான் ஹோல் ஸ்கொயர் அடுத்தால எஃப்ங்கிறது வந்து ஒன்று அப்போ ஒன்று ஸ்கொயர் மைனஸ் சிங்கிறது நமக்கு என்ன வேல்யூ ஒன்று ஓகேவாமா நெக்ஸ்ட்டு ஈக்குவல் டு ரூட் ஆஃப் மூணு பை ரெண்டை நம்ம வந்து ஸ்கொயர் பண்ணால் என்ன வரோம் மூணு ஒன்பது பை இரு ரெண்டு நான்கு அடுத்தால ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று ஒன்று ஸ்கொயர் பண்ணால் ஒன்று தான் வரும் ஓகேவா அப்போ ஒன்று ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று கேன்சல் ஆயிரும் அப்போ நமக்கு என்ன வேல்யூ இருக்குது பாருங்கள் ஒன்பது பை நான்கு இப்போ இதில் வந்து நம்ம வெளியில் எடுத்தோம் நமக்கு என்ன கிடச்சிரும் ஆரம் இக்குவால்ட்டு ஒன்பது ஒன்பதுக்கு வந்து இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா மூணு இன்ட்டு மூணு ஒம்போது ரெண்டு இன்ட்டு ரெண்டு நான்கு ரெண்டு தடவை இருக்கிறதுக்கு ஒரு தடவை நம்ம வெளியில் எடுத்துடலாம் ஓகேவா அப்போ நமக்கு ஆரம் என்ன கிடைக்கிது மூணு பை ரெண்டு அழகுகள்னு கிடைக்கும் ஓகேவாம்மா இப்போ நம்ம மையமும் கண்டுபிடிச்சாச்சு ஆரமும் கண்டுபிடிச்சாச்சு ஓகேவா இந்த மாதிரி எத்தனை கணக்குகள் கொடுத்திருந்தாலும் நம்ம அது வந்து என்ன வடிவத்துல இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்குள்ள சமன்பாடு வட்டத்தின் சமன்பாடை நம்ம எழுதி அந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி அதிலிருந்து நம்ம மையமோ ஆரமோ என்ன செஞ்சிடலாம் கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவாம்மா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்